Hi dear friends, welcome back to Bedtime Talk. இன்னைக்கு குயிக்கா ஒரு தாட் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஜபம் பண்ணுவதற்கு வார்த்தைகள் தேவையா அப்படின்னு கேட்டாக்கா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வார்த்தை இல்லாம எப்படி பாச ஜபம் பண்ண முடியும்? ஜபிப்பதற்கு கண்டிப்பா நமக்கு வார்த்தைகள் தேவைதானே. வார்த்தையே இல்லைனா எப்படி நம்முடைய ஜபத்தை நம்முடைய இருதயத்தை நினைக்கிறத நம்ம வெளியே சொல்ல முடியும் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உபத்திரவத்தை நான் கண்டேன், அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சில நேரத்தில் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. சில நேரங்களில் நம்மளால் ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் வாயில் வார்த்தை வராது. அந்த நேரத்தில் எப்படி நம்முடைய வியாகுலத்தை ஆண்டவருக்கு சொல்றது, எப்படி நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் சோகத்திலேயோ அல்லது துக்கத்திலேயோ ஆழ்ந்திருக்கும் பொழுது வார்த்தைகள் வராத சூழ்நிலையிலே பெருமூச்சு வரும். பார்த்துருக்கீங்களா? அது பெருமூச்சு வருவோம். அந்த பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்டு அதன் அர்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த பெருமூச்சுக்கு பின்னாடி இருக்கிற வேதனைகள், அந்த பெருமூச்சுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் வார்த்தையினால விவரிக்க முடியாததை அந்த பெருமூச்சு விவரித்து சொல்லும் ஆண்டவருக்கு. ஜபத்துக்கு வார்த்தைகள் தேவையா அப்படின்னா, ஒரு வீடியோ, சின்ன வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க ஜபத்துக்கு வார்த்தைகள் தேவையா. உள்ளத்துல வசனம் சொல்லுது, உன் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே அதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா நான் ஜபம் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அது தப்பு. சில நேரங்களிலே ஜபிக்க முடியாத சூழ்நிலையிலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உள்ளுணர்வுகளையும் ஆண்டவர் புரிந்துகிறாருங்க. அதுதாங்க நம்ம ஆண்டவர். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வேண்டதை அவர் வெளியரங்கமாக பதில் தருவார். இந்த வீடியோவை பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும்.